శ్రీమద్వేదాంతరామానుతీర్థకృతయారంగిణ్యస్వభారం తత్సంప్రాప్తాగమాంతద్వితీయమనగణం శ్రీష్టదా పూర్ణమగ్ర్యం శ్రేష్ట శ్రీనందరామానుజమునికరుణాలబ్ధమోక్షాశ్రమంతం తత్వస్థం శ్రీవరాగం నిర్వరమఘం దేశికం సంశ్రయామి శ్రీమన్నారాయణీయం భాగం అత్తంబోడి 18వ భాగత్తిల్ కపిలర్ తనది తాయాన దేవహూదికి ఉపదేశం పొందిన కపిల గీతయై అనుభవిస్తాం. இதுவரை ஹரித்வாரத்தில் பரம பாகவதரான விதுரருக்கு மைத்ரேய மகர்ஷி பகவானுடைய திவ்ய சரித்திரங்களை எல்லாம் கூட ஆரம்பித்து கபிலோபதேசம் வரை ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் கடைசி 13 அத்தியாயங்களில் விஸ்தாரமாக கூறப்பட்டுள்ள விஷயங்கள் அவற்றை சங்கரமாக கூறினார் நாராயண பட்டத்தில் 14-15 தசகங்களில் என்று அனுபவித்தோம். இந்த பாகத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் வர்ணிக்கப்பட்டுள்ள நரநாராயண அவதாரத்தை வர்ணிக்கிறார் நாராயண பட்டத்தில். மனு தன்னுடைய பெண்ணை கர்தம முனிவருக்கு விவாகம் செய்து கொடுத்தார். அவர்கள் மூலமாக நவ கன்னிகைகள் உண்டானார்கள். அவர்களை ரிஷிகளுக்கு கன்னியாதானம் செய்து கொடுத்தார் என்று கூறி கபிலாவதாரத்தில் விஸ்தாரமாக கூறினேன் என்று மைத்திரேயர் விதுரரிடம் கூறி இதனால் பகவானுடைய கதைகளை முழுவதும் சொன்னதாகாது, இவையெல்லாம் சுகப்பிராயம் கேட்கப்பட்டது போல என்கிறார். தேவகூதி கர்ஜமாய ஆத்மஜாம் முனுகு தத்தம் மந்தி சுகப்பிராயம் பவதா கதத்தோ மம என்று. மேலும் மனு தன்னுடைய கடைசி தன் பிரசூதியை தட்ச பிரஜாபதிக்கு விவாகம் செய்து கொடுத்தார். அவர்கள் மூலமாக பிரஜா சிருஷ்டியானது 3 உலகங்களையும் விரிவை அடைந்தது. தக்ஷாய பிரம்மபுத்திராய பிரசூதின் பகவான் மனுகு பிராயச்சர்கிலோக்கியாம் விதோ மகான் என்கிறார் மைத்ரேய மகரிஷி. தக்ஷ பிரஜாபதிக்கும் பிரசூதிக்கும் 16 பெண்கள் பிறந்தனர். அவர்களை தட்ச பிரஜாபதி யார் யாருக்கு விவாகம் செய்து கொடுத்தார் என்று தட்ச பிரஜாபதி வம்சாவளியை சொல்லி நரநாராயண அவதாரத்தையும் வர்ணிக்கிறார் இந்த 16வது தசகத்திலே. தக்ஷோ விரிஞ்சனையோத மனோத்தனூஜி மிக சோடசாபகன்யா தர்மே த்ரயோதச ததௌ பிதுருஷஸ்வதாஞ்ச ஸ்வாஹாம் ஹவிர்புஜி சதீம் கிரிஹே தொதம்ஷே. மனுவின் பெண்ணான பிரசூதியை பிரம்மாவின் புத்திரரான தக்ஷன் விவாகம் செய்து கொண்டார். அவருக்கு பிரசூதியின் மூலமாக 16 பெண்கள் பிறந்தார்கள். அவர்களை சாஸ்திர முறைப்படி தக்ஷன் நல்ல பிரம்மச்சாரிகளுக்கு விவாகம் செய்து கொடுத்தார். 13 பெண்களை தர்ம தேவதைக்கும் ஸ்வதா என்ற பெண்ணை பித்ரு தேவதைக்கும் ஸ்வாஹா என்பவளை அக்னிக்கும் சதி என்ற தாட்சாயினியை பரமேஸ்வரனுக்கும் கன்னியாதானம் செய்து கொடுத்தார் என்று முதல் ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார் பட்டத்தில். இவ்விஷயத்தை ஸ்ரீமத் பாகவதம் மிக அழகாக வர்ணிக்கிறது. பிரசூதி மாணவீம் தக்ஷ உபேயேவே ஹஜாத்மஜ சத்யாம் சதர்ஜ துஹி குரு சோடசாமலோச்சனா பிரயோஜதாய ததைக்காம் அக்னயே விபு பிதிருஜயேகாம் யுக்தேபியோ பவாயைக்காம் பவச்சிதே ஸ்ரத்தா மைத்ரி தயா சாந்தி புஷ்டி புஷ்டி கிரியோன்னதி புத்திர்மேதா திதிக்ஷாத்ரி மூர்த்திர் தர்மஸ்ய பத்மயா. ஸ்ரத்தா மைத்ரி தயா சாந்தி துஷ்டி புஷ்டி கிரியா உன்னதி புத்தி மேத திதிக்ஷா ஹ்ரீ மூர்த்தி இவர்களை தர்ம தேவதைகளுக்கு கன்னியாதானம் செய்து கொடுத்தார். பத்ரியாசிரமத்தில் இன்றும் நரநாராயணர்கள் வாசம் செய்வதாக ஐதிஹ்யம் உண்டு. எந்த தர்மத்தால் உலகத்தில் க்ஷேமமானது ஏற்படுகிறதோ
அந்த தர்மதேவதைக்கும் தட்சனின் பெண்ணான மூர்த்தி என்பவளுக்கும் பகவான் நாராயணனாக அவதாரம் செய்தார். பகவான் புத்திரனாக அவதரித்ததால் தர்மத்தின் கருவி நன்றாக பேசப்படுகிறது. உலகத்தில் எல்லோரும் வேண்டுவது ஒரு நல்ல பிள்ளை, சத்புத்திரன் பிறக்க வேண்டும் என்று. ஆனால் பகவான் நல்ல மாதா பிதாக்கள் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறானாம். இதை ஸ்ரீமத் ராமாயணத்தில் பிதரம் ரோச்சயாமாக சதா தசரதம் நிருபம் என்று தசரதனை தகப்பனாக அடைய விரும்பினார் என்று வால்மீகி பகவான் வர்ணிக்கிறார். அதே போலவே இங்கும் தர்ம தேவதையை பிதாவாக தேர்ந்தெடுத்து நரநாராயணனாக அவதரிக்கிறார். இந்த நரநாராயண அவதாரத்தில் பகவானுக்கு தாயாக இருப்பவள் தர்ம தேவதை. தர்ம தேவதையின் 13வது மனைவியான மூர்த்தி என்பவள். பகவான் வைகுண்டத்திலிருந்து பூமியில் அவதரித்ததுமே பிரம்மா முதலான தேவர்கள் திருக்கரணங்களால் வழிபட்டார்கள் என்று பட்டத்திரி 2வது ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். மூர்த்தி தர்ம கிருஹிணி சுகுவே பவந்தம் நாராயணம் நரசகம் மகிதா அனுபாவம் யஜ்ஜன்மணி பிரமுதிதா கிருணபூர்ய கோஷாக புண்ணோத்தரான் தவ விருஷ்ணுனவ சுரௌகாக. ஹே குருவாயூரப்பா, நரனை தோழனாக உடைய நாராயணனான தங்களை மூர்த்தி என்பவள் பெற்றெடுத்தாள். அதனால் சந்தோஷமடைந்த தேவகணங்கள் மனதால் சந்தோஷித்தும் வாக்கினால் புகழ்ந்தும் காயத்தினால் வாத்தியங்களை வாசித்தும் பூக்களால் வருஷித்தும் வணங்கினார்கள் என்கிறார். மூர்த்தி என்பவளிடம் இருந்துதான் எல்லா குணங்களும் உண்டானது என்பதால் பகவான் அவளிடத்தில் நரநாராயணனாக அவதரித்தார். அதனால் உலகமே சந்தோஷம் அடைந்து வாத்தியங்களை விளங்கி பூமாறி பொழிந்து எல்லோருடைய மனதும் இசைகளும் காற்றும் நதிகளும் தெளிவடைந்து கந்தர்வர்களும் கிண்ணரர்களும் ஆடிப்பாடி மகிழ்ந்து முனிவர்கள் சந்தோஷத்தில் ஸ்தோத்திரம் செய்து பிரம்மா முதலான தேவர்களும் துதித்து நின்றனர் என்று ஸ்ரீமத் பாகவதம் மிக அழகாக வர்ணிக்கிறது. மூர்த்தி சர்வகுணோத்பத்தி நரநாராயணாபிருஷி யஜோர்ஜன்மன் யஜோ விஸ்வம் அத்யநந்தத் சுனிர்வுதம் மனாம்சி குகுபோ வாபாஹ ரசேதுஸ்வரிதோத்ரய திவ்யவாத்யந்த தூர்யாணி கேது குசும விஷ்டய முனயஸ்துஷ்டுவஸ்துஷ்டாக ஜகுர்கந்தர்வ கிண்ணராக நித்யந்தி ஸ்மஸ்கிரியோ தேவ்யாதி பரமமங்கலம் தேவா பிரம்மாதய சர்வே உபதஸ்துரபிஷ்டவைஹி என்று. ஒரு அசுரன் பிறக்கும் போதே 1000 கவசங்களுடன் பிறந்தான். அதனால் அவனுக்கு சகசர கவசன் என்று பெயர். அவனுக்கு நல்லவர்கள் வாழ்ந்தால் பிடிக்காது. அவனை வதம் செய்வதும் அவ்வளவு சுலபம் கிடையாது. 1000 வருஷம் தவமும் 1000 வருஷம் யுத்தமும் யார் செய்திருக்கிறாரோ அவரால் தான் தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்ற வரத்தையும் பெற்றிருந்தான். அதனாலேயே பகவான் நரனாகவும் நாராயணனாகவும் 2 உருவமாக அவதரித்து ஒருவர் 1000 வருஷம் தவம் செய்தும் ஒருவர் யுத்தம் செய்தும் கழித்தனர் என்பதை பர்யாய நிர்மித தபஸ்தமரௌ என்கிறார் பட்டத்தில். பகவான் இப்படி கட்டப்பட்டு அவனை வதம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு சங்கல்பத்தினாலேயே செய்திருக்கலாம். பகவான் ஒரு பொழுதும் தர்மத்தை மீறமாட்டான். எல்லா கவசங்களையும் உடைத்து ஒரே ஒரு கவசத்தை மட்டும் விட்டு வைத்து அந்த அசுரனை விளையாட்டாக சலீலம்யகதா என்று வதம் செய்தான் என்று வர்ணிக்கிறார் 3வது ஸ்லோகத்தில். 4வது ஸ்லோகத்தில் மோட்ச தர்மத்தை உபதேசத்தும் அனுஷ்டித்தும் காண்பித்தார் நரநாராயணன் என்று வர்ணிக்கிறார். கலியுகத்தில் மோட்ச தர்மமாக சொல்லக்கூடிய சமம் தமம் என்ற அந்தரிந்திரியம் பகிரிந்திரியங்களை அடக்குவது என்பது குறைந்துவிடும் என்று எம்பெருமான் தானே பதிதாசிரமத்தில் மோட்ச தர்மத்தை அனுஷ்டித்து காண்பித்தார். தான் மட்டும் அனுஷ்டித்தால் தனக்கு மட்டுமே பலன், பிறருக்கு உபதேசித்தால் பலருக்கும் பலன் கிடைக்கும் என்று நாரதர் முதலானவர்களுக்கும் உபதேசம் பண்ணினார். மோட்சம் கொடுப்பவனே மோட்ச தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் என்ன? தர்மத்தை தான் அனுஷ்டிக்காமல் அடுத்தவருக்கு உபதேசம் பண்ணினால் அது பயன்படாது. அதை அடுத்தவர்கள் கேட்டாலும் அனுஷ்டிக்க மாட்டார்கள் என்பதால் பகவான் அனுஷ்டித்து காண்பித்து உபதேசித்தான்.
அனுஷ்டிப்பவர்கள் உபதேசிக்காவிட்டாலும் அதை பார்த்து மேலையார் செய்வனர்கள் என்று அனுஷ்டிப்பார்கள். அப்படி யார்தான் யார் தான் அனுஷ்டித்து அடுத்தவர்களுக்கும் உபதேசம் செய்கிறாரோ அவரே ஆச்சாரிய பதவிக்கு தகுதி உடையவர் ஆகிறார் என்பதையும் பகவான் காண்பித்துக் கொடுக்கிறார். மோட்ச தர்மத்தை எல்லோராலும் சுலபமாக அனுஷ்டிக்க முடியாது. பகவானோ அல்லது அவன் அனுக்கிரகம் பெற்ற ஆச்சாரிய புருஷனால் மட்டுமே அனுஷ்டிக்க முடியும். அப்படிப்பட்ட ஆச்சாரிய புருஷனும் அனுஷ்டித்துக் கொண்டே மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும் என்பதற்காக தான் அனுஷ்டித்தும் உபதேசித்தும் காண்பிக்கிறான் என்பதை அன்வா சரண் உபதிசன் அபிமோக்ஷ தர்மம் என்று வர்ணிக்கிறார் பட்டத்தில். பகவான் நரநாராயணன் கடுமையான தவம் செய்தார் என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. துரியே கர்ம கலாகத்தே நரநாராயணாபிருஷி பூத்வாத்மகசமூபேதம் அகரோத் துச்சரம் தபா என்று. யார் தபஸ் பண்ணினாலும் இந்திரனுக்கு பொறாமை வந்துவிடும். அதனால் அந்த தவத்தை நிறைவேற விடாமல் இடையூறுகள் செய்வான். அப்படி குருவாயூரப்பா நீர் தவம் செய்யும் போது தேவஸ்திரீகளோடு மன்மதனையும் ஏவினான். திவ்யாங்கனா பரிவிரதம் பிரஜிகாயமாரம் என்கிறார் பட்டத்தில். பகவான் தபஸ் பண்ணுவதால் தன்னுடைய பதவி பறிபோய்விடுமோ என்று சந்தேகப்பட்டு இந்திரன் தேவஸ்திரீகள் வசந்தன் சென்ட்ரல் காற்று முதலியவர்களுடன் மன்மதனை அனுப்பினார் என்று ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிறது. இந்திரோ விஷங்கயமதாமதி காமம் சகனம் சபதர்யுபாக்கியம் கத்தாப்தரோ கணவசந்த சுமந்த வார்த்தை ஸ்திரீ பிரேட்சணே சுபிஹி அவித்யதன் மகிஜ்ஞா. பகவானுடைய மகிமை தெரியாததால் அதன் மகிஜ்ஞா இந்திரன் அவ்வாறு செய்தான் என்கிறார். ஐந்தாவது ஸ்லோகத்தில் மன்மதனின் முயற்சி தோல்வி அடைந்து அவனுக்கு பயம் ஏற்பட்டதை வர்ணிக்கிறார் பட்டத்தில். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் குரும் அபிகச்சே என்று உபனிஷத் ஆச்சாரிய லட்சணம் சொல்லுகிறது. அதாவது இந்திரிய ஜெயத்துடன் அனுஷ்டித்து பிரம்மானுபவம் கண்டவன் என்று கூறுகிறது. பகவான் நரன் என்ற பிராட்டாவுடன் மோட்ச தர்மத்தை அனுஷ்டித்தார் பிராத்ருமான் என்று வர்ணிக்கிறார். அதனால் தவம் செய்வதற்கு ஒருவராகவும் படிப்பதற்கு இருவராகவும் இருக்க வேண்டும். ஏகத்தபோதிரத்யானி என்று சாஸ்திரம் சொல்கிறது. தவம் செய்ய இருவராக சென்றால் பல இடையூறுகள் ஏற்படும். ஆனால் மனோதைரியம் உள்ளவர்கள் எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் தன் காரியத்தை தவறவிட மாட்டார்கள். புங்கானு புங்க விஷயேட்சண தத்பரோபி பிரம்மாவலோகனதியம் ந ஜகாதி யோகி சங்கீதபாலனயவாத்யவசங்கதாபி மௌலிக கும்பவரிரக்ஷணதீர்ணதீவ. ஞானிகள் எவ்வளவு உலக விவகாரங்களில் ஈடுபட்டிருந்தாலும் தங்களுடைய குறிக்கோளான பிரம்மத்யான விஷயத்திலிருந்து நழுவ மாட்டார்கள். எப்படி என்றால் கரகம் ஆடுபவள் தான் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் பல செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் அவளுடைய மனதானது தலையில் உள்ள கரகத்திலேயே ஈடுபட்டிருக்கும். அதுபோல ஞானிகளுடைய மனது பிரம்மத்திலேயே ஈடுபட்டிருக்கும் என்பதை பிராத்ருமான் என்று வர்ணிக்கிறார். மனதை கலைப்பதில் மன்மதன் முதலிடம் பெறுகிறான். அவனுக்கு உதவியாக வசந்தன் சென்ட்ரல் தேவஸ்திரீகள் வசந்த ருதியில் பூக்கும் புஷ்பமே மனதை கவரும். அப்படி எல்லோரும் வந்திருக்கிறார்கள். அப்படி இருக்க அந்த ருதியின் தேவன் அவனே நேரில் வந்திருப்பதால் திடமான மனதையும் கலைத்து விடுவார்கள். பொதுவாக ஸ்திரீகளின் சங்கமம் தபஸ்ஸுக்கு இடையூறுகளை விளைவிக்கக்கூடியது. அதுவும் திவ்ய ஸ்திரீகளின் பார்வை மனதை பாதித்தே தீரும். கடாட்ச விஷிகைகி என்கிறார் பட்டத்தில். அவர்களுடைய பார்வையால் என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்தார்கள். விகச வித்விலாசைகி என்றும் கூறுகிறார். இங்கே மன்மதன் தன்னுடைய உருவத்துடனே முதன் முதலில் பத்ரிகாசிரமம் வந்து தோல்வி அடைந்துள்ளான். நாராயணன் ரக்ஷகனாகையாலே இவனை எரிக்கவில்லை. அடுத்து ருத்ரனிடத்தில் சென்றதால் எரித்து சாம்பலாக்கப்பட்டுள்ளான் என்று தெரிகிறது. மன்மதன் தபஸ்ஸிற்கு இடையூறாக ஸ்திரீகளின் கடாட்சமாகிற பானங்களால் பலமுறை அடித்தான். காந்தா கடாட்ச விஷ கைகி முகோர் முகோர் விஞ்சன்னு என்று வர்ணிக்கிறார். இப்படி பலமுறை பானங்களால் அடித்தும் பகவான் புன்சிரிப்புடன் மன்மதனுக்கு அனுகிரகம் செய்தார்.
இங்கே தபசித்தி ஏற்பட வேண்டுமானால் காமத்திற்கும் கோபத்திற்கும் வசப்படக்கூடாது என்பதை பகவான் காண்பித்து கொடுக்கிறார். ஆறாவது ஸ்லோகத்தில் மன்மதனுக்கும் அவனை சேர்ந்தவர்களுக்கும் பகவான் அபயம் கொடுக்க அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணினதை வர்ணிக்கிறார். பகவானின் தவத்தை கெடுக்க வந்து தோல்வியடைந்த காமன், வசந்தன், தேவஸ்திரீகள் பகவான் சாபம் கொடுத்து விடுவாரா என்று பயந்தனர். உடனே பகவான் அவர்களை அழைத்து, பயப்பட வேண்டார், நான் என்னுடைய சங்கல்பத்தினால் ஒரு அழகான ரத்னம் போன்ற பெண்ணை சிருஷ்டித்து செய்து தருகிறேன், இப்படிப்பட்டவள் தேவலோகத்திலும் கிடைக்க மாட்டாள் என்று கூறினார். இதை கேட்டு அவர்கள் பயத்தை மறந்து ஆச்சரியத்தை திகைத்தனர். காரணம், தனது யோக பலத்தால் சிருஷ்டித்து காண்பித்த அந்த பெண்மணி போல் அழகில் சிறந்தவள் யாரும் இல்லை. இவர்களாலே என் மனதை கலைக்க முடியாத போது நீ அழைத்து வந்த தேவஸ்திரிகளால் கலைக்க முடியுமா என்பதை உணர வைத்தீர் குருவாயூரப்பா என்கிறார். மன்மதன் முதலியவர்கள் இடையூறு செய்தது தானாக இல்லை, இந்திரன் ஏவினதான் என்பதால் இவர்களை ஒன்றும் செய்யாமல் என்னுடைய சங்கல்பத்தினால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பெண்மணியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றும் என் சங்கல்பப்படி நடந்து கொள்ளுங்கள் என்றும் பகவான் கூறியதாக ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிறது. ஏழாவது ஸ்லோகத்தில் பகவானால் கொடுக்கப்பட்ட பெண்மணியை மன்மதன் முதலியவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று வர்ணிக்கிறார். ஹே குருவாயூரப்பா, தங்களுக்கு மோகத்தை உண்டு பண்ண வந்த மன்மதன் முதலானவர்களுக்கு தங்களிடம் சேவை புரியும் பணிப்பெண்களின் வாசனைகளால் மயக்கத்தை அடைந்தார்கள் அல்லவா? அது மட்டுமல்லாமல் சொர்க்கத்தில் உள்ள எல்லோருடைய கர்வத்தையும் அடக்கக்கூடிய தங்களால் சிருஷ்டிக்கப்பட்ட ஊர்விஷி என்ற பெண்மணியை வெட்கத்துடன் பெற்றுக்கொண்டார்கள் என்றும் வர்ணிக்கிறார். இப்படி எம்பெருமான் யோக பலத்தால் சிருஷ்டிக்கப்பட்ட பெண்களின் நறுமணமே மயக்கமடைய செய்கிறது என்றால் அவர்களின் ரூபலாவணங்களை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. இதனால் தபோபலம் உள்ளவர்களால் எதையும் சிருஷ்டிக்க முடியும் என்பதை உணர்த்துகிறான் பகவான். மதுமதி என்று சொல்லக்கூடிய பூமியில் தபஸ் செய்யக்கூடியவர்களை எல்லா தேவர்களும் தங்கள் உலகிற்கு வந்து திவ்ய போகங்களை அனுபவிக்க வேண்டும் என்று அழைப்பார்களாம். அவர்களே வந்து அழைக்கிறார்களே என்று கர்வப்படக்கூடாதார். அப்படி செய்தால் மறுபடியும் ஜென்மம் எடுக்க வேண்டி வரும். என்று பதஞ்சலி மகரிஷி யோக சூத்திரத்தில் கூறுகிறார். தபஸ் பண்ணி மோட்சத்தை அடைய பல இடையூறுகளை கடந்துதான் ஆக வேண்டும். சாதாரண மனிதன் செய்யும் பூஜை, ஜபம், நாம சங்கீர்த்தனம் இவைகளிலே பல இடையூறுகள் வருகின்றன. ஒரு ஸ்நானத்திற்கு 10 இடையூறுகள், ஜபத்திற்கு 100 இடையூறுகள், சரியான காலத்தில் போஜனம் செய்ய 1000 இடையூறுகள், பகவானை தியானம் செய்ய 1000 இடையூறுகள் வரும். இவற்றை எல்லாம் விலக்கிவிட்டு கோட்டியும் தெற்பாகரின் ஸ்மரையே என்று சாஸ்திரம் கூறுகிறது. பூனைகள் இருக்கும் இடத்தில் எலிகள் வாழ்வது போல இடையூறுகளை தள்ளி வைத்து ஜபம் முதலிய கர்மானுஷ்டானங்களை செய்பவனை சிறந்த மனிதன் என்று மனுஷனுக்கு லட்சணம் சொல்லப்படுகிறது. ஜபம், தபஸ் இவைகளை செய்பவர்களுக்கு முதல் எதிரி கோபம். அதை ஜெயிப்பது மிகவும் கடினம். அதனாலேயே ஸ்ரீ ராமஜிரான் சபரி ஆசிரமத்திற்கு சென்று ஏடர்ஜாவில் பிறந்த அவளை பார்த்து, கச்சித்தே நியத குரோதா, நீ தவம் செய்கிறாயா, உன்னுடைய கோபம் அடங்கிவிட்டதா என்று கேட்கிறார். மிகவும் சிரமப்பட்டு ஜெயிக்கக்கூடிய பகைவன் யார் என்ற கேள்விக்கு, கோபா சதுர்ஜயா சத்ருகு, கோபமே மிகவும் ஜெயிக்க முடியாத சத்ரு என்று தர்மபுத்திரர் பதில் சொன்னதாக மகாபாரதம் கூறுகிறது. அதனால் சக்தியற்ற சாதாரண மனிதனின் கோபம் அவன் செய்யும் காரியத்தையே கெடுத்துவிடும். அதனால் மோகத்தை கொடுத்து கெடுக்க வந்தவர்களிடமும் கோபத்தை காட்டாமல் அவர்களுக்கு ஸ்திரீ ரத்னமான ஊர்வசியும் பரிசாக கொடுத்து அனுகிரகம் பண்ணினது எப்பொழுதும் நல்லதையே நினைக்க வேண்டும் என்று பகவான் உபதேசித்து காண்பித்துள்ளார். 8வது ஸ்லோகத்தில் மன்மதன் முதலானவர்கள் தேவேந்திரனிடம் பகவானின் மகிமையை கூறுவதை வர்ணிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் பட்டத்திரி குருவாயூரப்பனை வரதா என்று அழைக்கிறார். மன்மதன் முதலானவர்கள் ஊர்வசியை தேவலோகம் அழைத்துச் சென்றனர். இந்திரன் பகவான் நரநாராயணனின் தபோபலத்தையும் கலங்காத மனதையும் கோபமில்லா தன்மையையும் ஊர்வசியை தேவலோகத்திற்கு பரிசாக கொடுத்ததையும் சொன்னார்கள். நரநாராயணனின் மகிமையை கேட்டு இந்திரன் மனதால் மிகவும் வருத்தப்பட்டார். முனிவரின் பெருமை இந்திரனையே கலங்கச் செய்திருப்பதால் தேவர்களை காட்டிலும் தபசுக்கள் சிறந்தவர்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இப்படி சாந்தியுடன் கூடின எம்பெருமானின் தவப்பெருமையை அனுபவித்த மட்டத்தில்
இந்த நரநாராயண அவதாரத்தை காட்டிலும் மேன்மையான கிருஷ்ணாவதாரம் செய்த தாங்கள் தானே என்கிறார். அமைதி இல்லாத இந்த உலகத்தை பார்த்து சாந்தமான முனிவரை பார்க்கும் பொழுது குளிர்ந்த கங்கை நீரில் நீராடியது போல இருக்குமாம் விவேகமுடையவர்களுக்கு. கண்வ மகரிஷியின் சிஷ்யன் சாருங்கரவன் சகுந்தலாவை துஷ்யந்தனுடன் ஒப்படைக்க அழைத்துச் செல்கிறான். அப்பொழுது துஷ்யந்தரின் அழகான பட்டணத்தை பார்த்து மிகவும் வெறுப்படைந்தான் என்று காளிதாசன் வர்ணிக்கிறான். மகாபாக நரபதிரபின்னிரசௌ நகச்சித் வர்ணானபதம் அபகிருஷ்டோ விபஜதே பதாபீதம் சஸ்வத் பரிஜித விவேக்தேன மனச ஜனாகீர்ணம் மன்னே ஹுதவக பரீதம் கிருஹமிவ. துஷ்யந்தன் மிகவும் பாக்யசாலி, தர்மநெறி தவறாதவன், பிரஜைகள் கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அதர்மம் செய்யாதவர்கள். இப்படி இருக்கும் இந்த நகரத்தை பார்க்கும் பொழுது இது தீப்பிடித்து எரியும் வீடு போல எனக்கு தெரிகிறது என்கிறான். காரணம், நான் தனித்து அமைதியாக ஆசிரமத்தில் இருந்து பழகியதால் என்று தன் தோழனிடம் கூறுகிறான் சாருங்கரவன். இங்கு நரநாராயண அவதாரத்தை காட்டிலும் கிருஷ்ணாவதாரம் மேன்மையானது என்பது பிரம்மா, ருத்ரன், வருணன், மன்மதன் முதலிய தேவர்கள் வச்சாபகரணம், கோவர்தனோத்தாரணம், நந்தகோபரை வருணலோகம் அழைத்துச் சென்றது, ராசக்கிரீடை போன்றவற்றில் மிகுந்த அகங்காரத்துடன் இருந்தவர்களை கோபாலனாக கண்ணன் அமைதியாக இருந்தவர்களுடைய அகங்காரத்தின் கர்வத்தை போக்கி அனுகிரகித்தான். அதனால் கிருஷ்ணாவதாரம் மேம்பட்டது என்று வர்ணிக்கிறார் நாராயண பட்டத்தில். 9வது ஸ்லோகத்தில் தக்ஷன் சிவனை தேசித்து பார்வதியை அவமதித்ததையும் வர்ணிக்கிறார். தக்ஷன் பிரம்மாவின் புத்திரன் என்பதால் அவனை பிரம்மா கண்டிக்காமல் இஷ்டப்படி வளர்த்து அவனுக்கு பிரஜாபதிகளுக்கு தலைவனாக பட்டாபிஷேகம் செய்து வைத்தார். அதனால் அவன் ரஜோகுணம் மேலிட்டவனாகவும் விவேகம் இல்லாதவனாகவும் காமக்ரோத மோக லோபம் கர்வம் பொறாமை உடையவனாகவும் நற்குணங்கள் இல்லாதவனாகவும் இருந்தான். அதற்கு காரணம் பிரம்மா செல்லம் கொடுத்ததுதான் என்பதை என்று வர்ணிக்கிறார் பட்டத்ரி. லாலனம் என்பது செல்லம் கொடுப்பது, அதனால் பகுத்தறிவு இல்லாதவனாக இருந்தான் என்கிறார். மேலும் பிரம்மா பாசத்தினால் பிரஜாபதிகளுக்கு தலைவனாக பட்டாபிஷேகம் செய்தது அவனுக்கு கர்வத்தை உண்டாக்கினது. யதாபிஷித்தோ தக்ஷத்து பிரம்மணா பரமேஷ்டினா பிரஜாபதீனாம் சர்வேஷாம் அதிபத்தியே ஸ்மயோபவதி என்று ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிறது. காமக்ரோதம் முதலான தோஷங்கள் உள்ளவனால் பகவானிடத்தில் எப்படி பக்தி வைக்க முடியும்? அதை பட்டத்ரி கவிநாத்யாதிபகா என்று வருத்தத்துடன் கூறுகிறார். குணமற்றவனை பிதாவும் ஆதரிக்க மாட்டான். அதனால் சாந்தம் இல்லாதவனாகவும் சுகம் இல்லாதவனாகவும் அசாந்தச்ச குத சுகம் என்று கீதையில் சொல்லியபடியும் இருப்பான் என்கிறார். தக்ஷன் அமைதியற்ற நிலையில் பகவானின் சரீரமான சிவனை தேசிக்க ஆரம்பித்து விட்டான். சிவனை தேசிப்பது சிவன் நாராயணனை தேசிப்பதற்கு சமம் என்பதை பவத்தனுமே சர்வம் என்று வர்ணிக்கிறார். அமைதி இல்லாத தக்ஷனின் அகங்கார மமகாரமானது அதிகமாகி ருத்ரனை அவமதிக்க வேண்டும், தன் பெண் சதியையும் அவமதிக்க வேண்டும் என்று பிரம்மா முதலான தேவர்கள் துடைசூழ தக்ஷன் வாஜவேயத்திற்கு அங்கமாக பிரகஸ்பதி சவம் என்ற யாகத்தை செய்ய ஆரம்பித்தான். பிரம்ம நிஷ்டர்களையும் பரமசிவனையும் அவமதிக்க வேண்டும் என்பதே அந்த யாகத்தின் நோக்கம். அதற்கு காரணம் விஸ்வசிருட்டுக்கள் என்று சொல்லக்கூடிய ரிஷிகள் ஒரு தடவை சத்திர யாகம் நடத்தினார்கள். அதற்கு தக்ஷன் சென்ற போது எல்லா தேவதைகளோடு பிரம்மாவும் சிவனும் அமர்ந்திருப்பதை கண்டான். எல்லோரும் எழுந்து நின்றனர் பிரம்மாவும் சிவனும் தவிர. பிரம்மா தகப்பன் என்பதால் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் மாப்பிள்ளையான சிவன் எழுந்திருக்காமல் இருந்தது இவனுக்கு பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் பிரகஸ்பதி சவம் என்ற யாகத்தை செய்ய ஆரம்பித்தான். அதற்கு பெண்ணையும் மாப்பிள்ளையையும் அழைக்கவில்லை. யாகம் நடப்பதை ஆகாயத்தில் பேசிக்கொண்டு சென்ற தேவ தம்பதிகள் மூலமாக தாட்சாயினி தெரிந்து கொண்டார். உடனே பரமசிவனிடம் சென்று யாகத்திற்கு செல்ல வேண்டும் என்று கேட்கிறார். பிரஜாபதே சாம்பிரதம் யஜ்ஞமோத்சவ கிளாபிசராமே விபுதா பிரஜந்தி
தங்களுடைய மாமனாரான தட்ச பிரஜாபதி ஒரு யாகத்தை முடித்து அடுத்த யாகத்தை ஆரம்பித்துள்ளார். நாமும் போகலாம் என்கிறார். என்னுடைய சகோதரர்கள் எல்லோரும் பர்த்தாக்களுடன் வந்து தாய் தந்தையர் கொடுக்கும் பகுமானங்களை பெற்றுக் கொள்வார்கள், நாமும் வாங்கிக் கொள்ளலாம் என்கிறார் தாட்சாயினி. தஸ்மின் பகிஞ்சோ நம பர்திருதி ஸ்வகை துருவம் கமிஷ்யந்து சுகர்திதிர்ச்சவா அகம் தஸ்மின் பவதாபிகாமையே சகோபநீதம் பரிவர்கமர்ஹிக்கும். மேலும் அங்கு என்னுடைய தம்பதிகளாக வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் தாய் தந்தையர் இவர்களை பார்க்க வேண்டும். மகரிஷிகளால் யாகத்திற்கு நடப்படும் யுகஸ்தம் பற்றியும் தரிசிக்க வேண்டும். இதை ஸ்ரீமத் பாகவதத்தில் அஜரத்வஜம் என்று வர்ணிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் போகலாம் என்று பிரார்த்திக்கார். தத்ரே நனுபர்திரியம் ச மாதரம் தர்ஷே சிரோத்கண்டமனா மகர்ஷிபிஹ உன்னியமானம் சம்ருடாத்வரத்வஜம் மிருடாத்வரத்வஜம். நம்மை அழைக்காத போது செல்ல வேண்டாம் என்று பரமேஸ்வரன் சொல்லிவிட்டால் என்ன செய்வது என்று நண்பன், கணவன், குரு, பிதா, யாகம் இவர்கள் இருக்கும் இடத்திற்கு அழைப்பு இல்லாமலேயே செல்லலாம் என்பது சாஸ்திரம். அவ்வாறே செல்கின்றனர். அநாகுதா ஆத்யபியந்தி சௌஹிருதம் என்று பிரார்த்திக்கிறார். சென்றால் அவமானம்தான் கிடைக்கும் என்று சம்மதம் சொல்லவில்லை பரமேஸ்வரன். அங்கு போனாலும் சரீரத்தை விட்டு விடுவாள், போகாவிட்டால் இங்கு விட்டு விடுவாள். அதற்கு காரணம் தாமாக இருக்க வேண்டாம் என்று சர்வஜ்ஞனான பரமேஸ்வரன் அவளை தடுக்கவில்லை. கோபத்தோடு தாட்சாயினி புறப்பட்டு சென்றாள். தனியாக செல்வதை பார்த்த பூதகணங்கள் அவளை விஷபத்தில் ஏற்றிக்கொண்டு விஷேந்திரம் ஆரோக்கிய விடங்கிதாயு என்று ஆத்தியம் முதலான அனைத்து ராஜோபதாரங்களுடன் அழைத்துச் சென்றன. அங்கு சென்ற தாட்சாயினியை யாரும் மதிக்கவில்லை. சகோதரிகள் மட்டுமே வரவேற்று உபகரித்தனர். உடனே இவள் யாகசாலையில் இருக்கும் ரிஷிகளையும் மகான்களையும் பார்த்து அவர்கள் முன்னிலையில் அமர்ந்து சிவ என்று சொல்லக்கூடிய சிவநாம வைபவத்தை எடுத்து சொல்ல ஆரம்பித்தாள். யத்யத்யத்யக்ஷரம் நாம கிரேரி தம்ரணாம் சகத் பிரசங்கா அகமா சுகந்தி ததி பவித்ர கீர்த்திம் தமலங்க சாசனம் ஸ்ரீமத்பாகவதத்தில் சிவபிரானின் பெருமையெல்லாம் எடுத்துச் சொல்லி தாட்சாயினி தன்னுடைய யோக பலத்தால் யோகாக்னியை உண்டு பண்ணி தன் சரீரத்தை சாம்பலாக்கிக் கொண்டாள். மறுபடியும் பர்வதராஜனுக்கு புத்திரியாக பிறந்து சிவனை அடைந்தாள் என்கிறது புராணம். 10வது ஸ்லோகத்தில் தக்ஷயாகம் வீணானது, தக்ஷன் அமைதி அடைந்தது பற்றி வர்ணிக்கிறார். சதி சதி யோக விசிருஷ்ட தேகா தாம் ஜன்மனே சைலவதூம் என்று காளிதாசம் குமாரசம்பவத்தில் கூறியது போல தாட்சாயினி தக்ஷயாகத்தில் சிவநாம வைபவத்தை உபதேசித்து விட்டு தன் சரீரத்தை யோகாக்னியால் எரித்து கொண்டாள் என்று கைலாசவாசியான பரமசிவனிடம் நாரதர் தெரிவிக்கிறார். அதனால் கோபம் கொண்ட ருத்ரன் தன் தலையிலிருந்து ஒரு ஜடையை கிள்ளி பூமியில் எரிந்தார். அதிலிருந்து ஒரு பெரிய பூதம் கிளம்பி ஆகாசம் வரை பயங்கர உருவத்துடன் இருந்தது. அக்னி ஜுவாலைகள் தான் அதன் கேசங்களாக இருந்தன. மேகம் போன்ற காந்தியுடைய உடல் நிறம், 3 சூரியன் போன்ற 3 கண்கள், 1000 கைகள், பயங்கரமான கோரைப்பற்கள், கழுத்தில் பிரம்மகபால மாலை, கைகளில் பலவிதமான ஆயுதங்களுடனும் பல ருத்ர கணங்களுடனும் சேர்ந்து தட்சனின் யாகத்தை துவம்சம் செய்தது என்று வர்ணிக்கிறார் புத்தத்ரி. ததோதிகாயஸ்தனுமாத்ருதம் திவம் சகஸ்ரபாகுர் கணருத் திருசூரிய திருக்கே கராலதம் ஜலதக்னி மூர்தஜக கபாலமாலி விவிதோத்யதாயுதா என்று ஸ்ரீமத் பாகவதமும் வர்ணிக்கிறது. அப்படி அந்த பூதம் யாகத்தை அழித்து தட்சனின் தலையை கிள்ளி அங்கிருந்தவர்களையும் துன்புறுத்தியது. அங்கிருந்த தேவர்கள் கைலாசம் சென்று பரமசிவனை அழைத்து வந்தனர். சங்கரனும் தட்சனை பிழைக்கச் செய்து
மற்றவர்களையும் அனுகிரகித்தார். யக்ஷன் பரமசிவனிடத்தில் மன்னிப்பு கேட்டான். யாகம் பாதியில் நின்று விட்டதால் அதை தொடர்வதற்காக விஷ்ணுவை தேவதையாக கொண்ட ஒரு யாகத்தை பண்ணுமாறு தக்ஷனுக்கு கட்டளையிட்டான் பரமசிவன். அதன்படி மகாவிஷ்ணுவை தியானம் செய்து கொண்டு யாகத்தில் மகாவிஷ்ணுவிற்கு ஹவிஷை சமர்ப்பித்தான் தக்ஷன். அவன் தியானித்தது போலவே பகவானும் கருடாரூடனாக தலையில் சிறந்த உன்னதமான கிரீடம், காதுகளில் மகர குண்டலம், பீதாம்பரம், ரத்னமயமான காஞ்சி, மார்பில் மகாலட்சுமி, சங்கம் சக்கரம் கதா பத்மமுடைய சதுர்புதம், அழகிய குழல் கற்றைகள், மணமாலை, மந்தகாசமான புன்சிரிப்புடன் தோன்றினார் என்று ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிறது. ஷாமோஹிரண்யரசனோர்க கிரீட துஷ்டோ நீலாலக பிரமர மண்டித குந்தலாத்யஹ கம்வப்ஜ சக்கர சரசாபகதாசி சர்மாஹ யக்ரேஹிரண்மய புஜைரிவ கர்ணிகாரஹ எம்பெருமானை பரமசிவன், பிரம்மா, தக்ஷன் முதலியவர்கள் தனித்தனியாக ஸ்தோத்திரம் செய்தார்கள். பகவான் எல்லாவற்றிற்கும் மேலாக காரணமான நானே பிரம்மாவாகவும் சிவனாகவும் இருக்கிறேன். அகம் பிரம்மா ச சர்வச்ச ஜகத காரணம் பரம் என்று கூறினார். ஆழ்வார் பெரிய திருமொழி பிரபந்தத்தில் முதல் பத்தில், அதாவது முதல் திருமொழி முதல் பத்தில் இரண்டாம் திருமொழியில் தனது திருவுள்ளத்தை திருப்பிரிவியை அடைவாய், அதாவது திருதி சென்னடை நெஞ்சே என்று உபதேசித்தார். ஆனால் அது இமயமலையின் உட்பிரதேசத்தில் மானச சரோவரக்கரையில் இருப்பதால் அங்கு செல்வது மிகவும் கடினமாகியால் நீ வதரியை அடைய வேண்டும் என்கிறார். காரணம், முதல் பதிகத்தில் நான் கண்டுகொண்டேன் நாராயணாக என்னும் நாமம் என்று திருமந்திரத்தை அனுசந்தித்தார். இரண்டாம் பதிகத்தில் திருமந்திரத்தால் சொல்லப்படும் திருப்பிரிவு எம்பெருமானை அனுபவித்தார். மூன்றாம் பதிகத்தில் மந்திரத்தை கண்டவனான நாராயண ரிஷி எழுந்தருள் இருக்கும் வதரி திவ்ய தேசத்தை அடைவோம் என்று நரநாராயண அவதாரத்தின் பெருமையை கிழப்பருவம் வருவதற்கு முன்பே அனுபவிக்கும்படி உபதேசிக்கிறார் ஆழ்வார். முக்கமூத்து கோள் துணையா முன்னடி நோக்கி வளைந்து இத்தகால் ஓள் தள்ளி மெல்ல இருந்தங்கு இளையாமன் செத்ததாய் போல் வந்த வேற்று பெருமுலையோடு உயிரை வற்ற வாங்கி உண்டவாயான் வதறி வணங்குதுமே என்று அப்படி நரநாராயணன் எம்பெருமான் தோன்றி தக்ஷனின் யாகமும் பூர்த்தி அடைந்தது. அவனும் அமைதி அடைந்தான். அப்படி தக்ஷனையும் எல்லோரையும் காப்பாற்றிய குருவாயூரப்பா எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த பாகத்தை தலை கட்டுகிறார் நாராயண பட்டத்தில். அடுத்த பாகத்தில் துருவ சரித்திரத்தை அனுபவிக்கலாம். சிவதே வராக மகாதேசிகாய நமஹா.